ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை 11 நாட்கள் சிறப்பு யாத்திரை வரும் அக்டோபர் 10 அன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. முன்பதிவுக்கு 7305858585. பெண்கள் வந்து செல்வ செழிப்போட நல்ல வளமா வாழணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமா சுபிக்ஷமா இருக்கும். இன்னைக்கு பெண்கள் ஒரு வீட்டுல நல்லா இருந்தாங்கன்னா அந்த வீடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். இப்ப நம்ம பெண்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் வாட்ச் கட்டுறாங்க. இப்ப நீங்க லெஃப்ட்ல வாட்ச் கட்டுறதுக்கும் ரைட்ல வாட்ச் கட்டுறதுக்கும் மிகப்பெரிய விஷயம். ஒரு ரைட்ல வாட்ச் கட்டும் பொழுது மிகப்பெரிய ஆளுமை திறமை வரும். நீங்க சொல்ற உதாரணங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சாயல் அப்படியே இருக்கு. அம்மான்னு சொல்ல வச்ச ஒரு கோவில் போறாங்க, அந்த கோவில் போனதுக்கு அப்புறம் அவங்க மிகப்பெரிய வெற்றி பெறாங்க. தவறுகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த வைரத்தோடு ஒத்த ரெண்டு வைரத்தோடு இருந்துகிட்டு அற்புதமான வாழ்க்கை வாங்க. இதை பார்த்துதான் பெண்கள் எல்லாம் கத்துக்கணும். அப்ப பெண்கள் முதல்ல செய்யணும்னா தான் பட்டு புடவைய குறைக்கணும். இல்ல அப்படின்னா 45 நாளுக்குள்ள அந்த புடவைய ரீசைக்கிள் பண்ணிடணும். அதாவது திரும்ப கட்டிடணும். லாக்க அலமாரியிலயோ வச்சிருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவ் உருவாக்கும். பெண்கள் வந்து புடவையை அடிக்கடி உடுத்தணும், வாங்கி வந்து அடிக்க மட்டும் வைக்க கூடாது. அதுதான் உண்மை. அதாவது ரெண்டு புருவத்துக்கு நடுவில் குங்குமம் வைக்கணும். இப்போ யாருமே நீங்கள் குங்குமம் வைக்கிறது இல்லை, எல்லாமே ஸ்டிக்கர் போட்டு தான். எந்த பெண் ஒரு பெண் குங்குமம் வைக்கிறாங்க, அதாவது குங்குமத்தை 3 இடத்துல வைக்கலாம். ஒன்று ரெண்டு புருவத்துக்கு, அதாவது இந்த கீழே தன்னுடைய நடு வாகெடுத்து, அடுத்தது இங்கே, இந்த 3 அவங்க மாங்கல்யத்தில் வச்சுக்கலாம். அப்போ பெண்கள் வந்து என்ன வைக்கணும், குங்குமம் வைக்கணும். புதன் குரு சுக்கிரன், நீங்கள் முதல்ல ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறத நிறுத்தினா தான் நம்ம உண்மையாலும் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஃபாரின்லாம் போனாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, நம்மளுடைய கலாச்சாரம் வேறு. இப்போ நம்ம தமிழர்கள் இப்போ ஐரோப்பாவில் போனால் குளிர் பிரதேசத்துக்கு போட்டுக்கிறாங்க, நம்ம வந்து இங்கே குளிர் கிடையாது, வெப்பம். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு, அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலும் பரவாயில்ல, அந்த பேண்ட் அந்த முட்டியில் இங்கே கிழிச்சிக்கிட்டு இங்கே கிழிச்சிக்கிட்டு இங்கே கிழிச்சிட்டு, இதெல்லாம் கொடுமையாக இருக்குது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பெண்களுடைய வீட்டில் பெண்களுக்கு வந்து பணம் செல்வ செழிப்போடு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பெண்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி வந்துட்டு ஸ்ரீராம் வாஸ்து சாஸ்திர நிறுவனர் கைலை கே கோவிந்த் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். திருவே தஞ்சம், திருவருகனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சோழகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே, நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமாலம், ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம வந்து ஜோதிடத்துலேயும் சரி நம்மளுடைய வாஸ்துலேயும் நிறைய பேசியிருக்கோம் சார். அந்த வகையில் வந்து இன்றைக்கி நான் கேட்க போகிற விஷயம், பெண்கள் வந்து செல்வ செழிப்போடு நல்ல வளமாக வாழணும் அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயங்களெல்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக சுபிக்ஷமாக இருக்கும். நல்ல கேள்வி கேட்டீங்க, அற்புதம். இன்றைக்கி நம் நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம நாட்டின் கண்களே பெண்கள் தான். கண்டிப்பாக. இன்றைக்கி பெண்கள் ஒரு வீட்டில் நல்லா இருந்தாங்கன்னா அந்த வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்வி அற்புதமான கேள்வி. பெண்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும், மிகப்பெரிய அளவில் பணக்காரங்க ஆகணும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் ஆண்களுக்கு நிகராக நின்று ஜெயிக்கணும்னா, அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய விஷயத்திலே சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் பண்ணாவே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம். இப்போ நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வாட்ச் கட்டுறாங்க. இப்போ நான் தவறே சொல்லலை, வாட்ச் கட்டலாம். வாட்ச் எங்கே கட்டுறாங்க, ஒரு பெண்கள் எங்கே வாட்ச் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே கட்டுவீங்க, லெஃப்ட் ஹேண்டில் மணி கட்டில். வெரி குட். இப்போ நீங்கள் லெஃப்டில் வாட்ச் கட்டுறதுக்கும் ரைட்டில் வாட்ச் கட்டுறதுக்கும் மிகப்பெரிய விஷயம். ஒரு ரைட்டில் வாட்ச் கட்டும் பொழுது மிகப்பெரிய ஆளுமை திறமை வரும். ரைட்டில் வாட்ச் கட்டும். ஆமாம், நிச்சயமாக வரும். உங்களை வந்து வெளியில் நீங்கள் போகும்பொழுது உங்களை பார்க்கக்கூடிய நபர்கள், உங்கள் வாட்ச் வந்து லெஃப்டில் இல்லாமல் ரைட்டில் இருந்தால் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. இது முதல் பெரிய சின்ன விஷயம், செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம். அப்போ வாட்ச் கட்டினா மாறுமா அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ 100 நம்ம எடுக்கணும் அப்படின்னா 1/1 தான், 1 ரெண்டு மார்க்கு, 10, 20, 100 தான் எடுக்க முடியும். அப்போ ஒரு பெண் வந்து முழுமையாக வெற்றி அடையணும் அப்படின்னா முதல்ல வாட்ச் கட்டணும். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னா, அவங்க மிகப்பெரிய ஆளுமை அடையணும், ஆண்களை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு சின்னதாக ஒரு வைரம் குத்தி போடணும். ஆனால் பொதுவாக வந்து சார், வைரமுக்குத்தி போடும்பொழுது அதோடைய பளபளப்பு வந்து கண்ணை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்ம வைரமுக்குத்தி போடுறது சரியாக தான்? நிச்சயமாக பெண்கள் ஒவ்வொருத்தரும், நான் சொல்கிறேன், இந்த ராசிக்காரங்க தான் வைரம் முக்கணும், இந்த ராசிக்காரங்க போடக்கூடாதுன்னு பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் நிச்சயமாக வைரமுக்குத்தி போடலாம். இல்லை, அந்த பளபளப்பு கண்ணை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது, பாதிக்காது. நீங்கள் சின்னதாக வைரமுக்குத்தி கூட நல்ல பெரிய தோடையே போட்டுக்கலாம்.
அப்போ வைரத்தோடு போட்டுக்குங்க. இல்லை உங்கள்கிட்ட நிறைய வசதி இருக்குன்னா ரெண்டு வைர வளையல் வாங்கி இங்கே போட்டுக்குங்க. வாட்சிங்கிட்டு கட்டிங்க. நீங்கள் எப்போயுமே நீங்கள் ட்ரெஸ் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. இப்போ நம்ம சாரீ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் சாரீ கட்டுறீங்கன்னா ஒரு கடைக்கு போய் நீங்கள் சாரீ எடுக்க போகல, அந்த கடைக்காரன் உங்கள்கிட்ட சாரியோட ஜாக்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சாரீ நீங்கள் எடுக்கக்கூடாது. முதல் விஷயம், ஒரு பணக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் கொடுக்கக்கூடிய இலவசத்தை நம்ம வாங்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய சாரியில் ஜாக்கெட் இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி எல்லா சாரியிலும் ஜாக்கெட் வந்துடுச்சு சார், நான் என்ன சார் பண்ணுறதுன்னா, அப்போ ஜாக்கெட்டை வெட்டி வச்சுக்கோங்க, அந்த சாரிக்கு நீங்கள் போடக்கூடாது. இப்போ நீங்கள் சிகப்பு கலர் சாரி கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கலரை மாற்றி ஊதா கலர் போட்டுக்கலாம், கான்ட்ராஸ்டாக வரும், கான்ட்ராஸ்டாக போடணும். அப்போ சிகப்பு கலர் என்ன கலர் சாரி கட்டிங்களோ கான்ட்ராஸ்டாக போடணும். மிகப்பெரிய ஆளுமை திறமை உடைய பெண்கள், அதாவது 1000 ஆண் அடக்கக்கூடிய பெண், 1,00,000 ஆண் அடக்கக்கூடிய பெண் வைரத்தோடு போட்டிருப்பாங்க, வைர வளையல் போட்டிருப்பாங்க, வாட்சை வந்து ரைட்டில் கட்டியிருப்பாங்க. எப்பயுமே அவங்க சிங்கிள் பிளிட் போட்டுக்குவாங்க. சார், நீங்கள் சொல்கிற உதாரணங்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சாயல் அப்படியே இருக்குது. உண்மையாலும்மா உண்மை. இப்போ ஒரு பெண் வந்து எப்படின்னா அனைத்து ஆண்களையும், அதாவது எல்லாரையும் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்த அம்மான்னு சொல்ல வச்ச ஒரு கோவில் போகிறாங்க. அந்த கோவில் போனதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய உள்ள வெற்றி பெறாங்க. தன்னுடைய தவறுகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த வைரத்தோடு ஒத்த ரெண்டு வைரத்தோடையே இருந்துக்கிட்டு அற்புதமான வாழ்க்கை வராங்க. இதை பார்த்து தான் பெண்கள் எல்லாம் கற்றுக்கணும். அப்போ பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இதோ ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு பிடிச்ச புடவைகளை வாங்கி 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 பட்டு புடவைகளை வாங்கி பீரோக்குள்ளே அடுக்கி வச்சுவாங்க. இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் வச்சு, அண்ணன் பையனுக்கு கல்யாணம் வச்சு, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு புடவை, அதுக்கு ஒரு புடவை, பரிசத்துக்கு ஒரு புடவை, அப்புறம் திருமணத்துக்கு ஒரு புடவை, இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வளகாப்பு எல்லாம் பட்டு புடவையாக எடுத்து கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களும் தான் பட்டு புடவை வாங்கி நிறைய வீட்டுக்குள்ளே அடிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த புடவை பிடிக்குதோ அந்த புடவை எடுத்து கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த புடவையும் கட்ட மாட்டாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு அவங்களுக்கு எடுத்த புடவையும் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு புடவை வந்துருச்சு, அந்த டிசைன் வந்துருச்சுன்னா அந்த புடவை எடுத்தே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பெண்மைக்கு மிகப்பெரிய தோல்வி. அப்போ பெண்கள் முதல்ல செய்யணும்னா தான் பட்டு புடவையை குறைக்கணும். இல்லை அப்படின்னா 45 நாளுக்குள்ளே அந்த புடவையை ரீசைக்கிள் பண்ணிடணும், அதாவது எப்படின்னா திரும்ப கட்டிடணும். இப்போ ஒரு கோவில் போகிறீங்களா, ஒரு புடவை எடுத்து கட்டிகிட்டு போயிடணும். அப்போ புடவை வந்து அடிக்கி அதாவது நீங்கள் பீரோலையோ லாக்க அலமாரியிலையோ வச்சுருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவ் உருவாக்கும். இப்போ பெண்கள் வந்து புடவையை அடிக்கடி உடுத்தணும், வாங்கி வந்து அடிக்கி மட்டும் வைக்கக்கூடாது, அதுதான் உண்மை. அப்போ பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுவும் ஒரு சயின்ஸுனாலும் ஒவ்வொரு விஷயம் பாசிட்டிவான விஷயங்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமாக பெண்கள் என்ன பண்ணணும், அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க குங்குமம் தான் வைக்கணும். அதாவது ரெண்டு புருவத்துக்கு நடுவில் குங்குமம் வைக்கணும். இப்போ யாருமே நீங்கள் குங்குமம் வைக்கிறதில்ல, எல்லாமே ஸ்டிக்கர் போட்டு தான். எந்த பெண் ஒரு பெண் குங்குமம் வைக்கிறாங்க, அதாவது குங்குமத்தை மூணு இடத்துல வைக்கலாம். ஒன்று ரெண்டு புருவத்துக்கு, அதாவது இந்த கீழே தன்னுடைய நடு வாகெடுத்து, அடுத்தது இங்கே, இந்த மூணு அவங்க மாங்கல்யத்தில் வச்சுக்கலாம். அப்போ பெண்கள் வந்து என்ன வைக்கணும், குங்குமம் வைக்கணும். புதன் குரு சுக்கிரன், அப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக வைக்கணும். இப்போ இதிலே ஒரு விஷயம் இது பண்ணினாலும் இன்னொரு விஷயம் என்ன பண்ணால், இன்றைக்கி நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய காலில் வந்து தங்கத்தை கொலுசாக போடுறாங்க, அனுபவிச்சுக்கிறாங்க, அது ஒரு ஸ்டைலாகவே போயிடுச்சு. அப்போ நான் தங்கம் போடுறதை பற்றி சொல்லலை, பெண்களுக்கு தங்கம் போட்டுக்கலாம், எங்கே போட்டுக்கலாம், தங்கத்தை சூட்டத் தணிக்கக்கூடிய இந்த பகுதியில் அணியினுமே ஒழிய காலில் போய் எழுக்கூடாது. அப்போ சந்திரனான அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளி தான் அணியும். அப்போ பெண்கள் வந்து வெள்ளி அணிஞ்சிக்கணும், காலில் வெள்ளி அணியும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ என்ன, பெண்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா யாருமே இப்போ சாரீ உடுத்துறதில்ல. இப்போ சுடிதார் போட்டுக்கிறீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணால் பண்ணுங்க, அதை விட எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க. நீங்கள் முதல்ல ஜீன்ஸ் பேண்ட் போடுறத நிறுத்தினா தான் நம்ம உண்மையாலும் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஃபாரின்லலாம் போனாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, நம்மளுடைய கலாச்சாரம் வேறு. இப்போ நம்ம தமிழர்கள், அதாவது நம்ம வந்து இந்தியர்கள் முதல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ ஐரோப்பாவில் போனால் அவங்க குளிர் பிரதேசத்துக்கு போட்டுக்கிறாங்க, நம்ம வந்து இங்கே குளிர் கிடையாது, வெப்பம். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு, அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலும் பரவாயில்ல, அந்த பேண்ட்டை அந்த முட்டியில் இங்கே கிழிச்சிக்கிட்டு இங்கே கிழிச்சிக்கிட்டு இங்கே கிழிச்சிட்டு இதெல்லாம் கொடுமையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உண்மையால் பெண்கள் ஏன் நம்ம பெண்கள் கஷ்டப்படுறாங்க, இதுதான் அந்த இடத்துல விஷயம். அப்போ நீங்கள் சும்மா இருக்கிறான்னு கூட நினைக்காம பெண்கள் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெஸ் பண்ணலாம் அயர்ன் பண்ணி தான் போடணும். அப்போ முதல்ல நீங்கள் அயர்ன் பண்ணி ட்ரெஸ் போடும்பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நிச்சயமாக, அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமான விஷயம். பெண்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஜம்முன்னு முன்னேறணும் அப்படின்னா
நிச்சயமாக நீங்கள் பர்ஸ் வச்சுக்கணும். நம்ம வேலைக்கே போகல, நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிற மிகப்பெரிய தோல்வி எண்ணத்தில் நம்ம வீட்டில் தானே இருக்கோம். வேலைக்கு போகிற பெண்களை பற்றி நான் பேசலை இந்த இடத்துல. வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம வேலைக்கே போகல, நம்ம சும்மா இருக்க, நமக்கு எதுக்கு பர்ஸ் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக பர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பர்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் பயனுள்ளதாக இருக்கும். அது ரெட் கலர் பர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பர்ஸ்லையும் நீங்கள் நான் லெதர் இல்லாமல் லெதர் லெதர் பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நான் லெதர் பர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் நிச்சயமாக பணம் வச்சுக்கோங்க. அப்போ வாழ்க்கையில் ஜம்முன்னு நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனா உங்கள் பர்ஸ்க்குள்ளே எப்படியாக இருந்தாலும் 11,000 ரூபா நிச்சயமாக இருக்கணும். அதாவது 11,000 ரூபா இருந்தால் தான் உங்கள் மனதில் என்ன நினைக்கிற, நம்ம பர்ஸ் நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் பேரம் பேசாமல் அந்த கடையில் நீங்கள் பணம் கொடுக்குற மனநிலை தோணும். ஏன்னு சொன்னால் நம்ம விலை கேட்க மாட்டீங்க. நம்ம பையில் 11,000 பர்ஸில் பணம் இருந்தால் நிச்சயமாக நம்மளும் ஒரு பணக்காரனுங்கிற மனநிலை வந்து, அதுதான் உண்மையான விஷயம். நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? உண்மையான விஷயம். அதே போன்று இன்னும் பெண்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கடைபிடிக்கணும். இன்றைக்கி நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட் அணியக்கூடிய நைட்டியை பகல் அணிகிறாங்க. இப்போ நைட்டியை வந்து பகல் அணிஞ்சிக்கிட்டு ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் அவசரத்துக்கு போய் ஒரு ஜாமான் வாங்குறாங்க. அந்த இடத்துல ட்ரெஸ் மாற்றணுங்கிற எண்ணம் தோணாமல் அந்த நைட்டியோடு போகிறாங்க. இப்போ நைட்டியோடு போகிறது இல்லாமல் நான் எந்த பெண்களையும் தவறாக சொல்லலை, பெண்கள் வந்து நம் நாட்டின் கண்கள், கையெடுத்து கும்பிட்றேன். ஒரு பெண் வந்து ஒரு நைட்டியோட கடை வீதியில் போய் ஜாமான் வாங்க போனால் அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் பெண் வந்து நீங்களே ஒரு பெண், ஆனால் நீங்கள் நைட்டு படுக்கும்போது உங்கள் படுக்கறைக்கு நைட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நைட்டியை நீங்கள் பகலில் ஒரு சால் போடாமல் கூட சுற்றுறது, அது மிகப்பெரிய நெகட்டிவிட்டி. அப்போ பணத்துக்கு என்ன பண்ணும், பெண்கள் வந்து மிகப்பெரிய மகாலட்சுமி, நான் தவறே சொல்லலை, அற்புதமான மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி என்ன பண்ணணும், நல்லா தலை சீவி, நல்லா பூ வச்சு, நல்லா பொட்டு வச்சு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் மகாலட்சுமிக்கே பிடிக்கும். அப்போ பர்ஸ் நிறைய பணம், அப்போ நல்ல ட்ரெஸ் அயன் பண்ணி, நம்ம வீட்டில் தான் இருக்கோம், வேலைக்காரி தான் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணில், நம்ம வீட்டில் வேலைக்காரியாக இருக்கோண்டா, நம்ம புருஷனுக்கு டிஃபன் பாஸ் கட்டி கொடுத்துடும், நம்ம பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாஸ் கட்டி கொடுத்துடும், நம்ம சும்மா தான் இருக்கோம்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் சூரியன் வருவதற்கு முன் எந்த பெண் முதல்ல குளிச்சுட்டு நிச்சயமாக தலை சீவி நல்லா பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றுறாங்களோ அந்த வீடு என்றைக்குமே சுபிட்சமாக இருக்கும். அடுப்புங்கிறது மிகப்பெரிய மகாலட்சுமி. அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு, அதாவது சூரியன்கிற ஆண் வர்றதுக்கு முன்னாடி பெண் மிகப்பெரிய லெவலில் குளிச்சுட்டு என்றைக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்களோ மிகப்பெரிய லெவலில் பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும். இதெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ரகசியமாக சொல்லிட்டு இருக்கீங்க. பெண் உரிமைக்கு எதிரானது இல்லை, இதெல்லாம் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதே போன்ற பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவலில் ஒரு சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கணவர் வேலைக்கு போயிடுறாங்க, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவோன்னா, தான் வேலை இல்லைங்கிற மாதிரி காலை கட்டிக்குவாங்க. இந்த கால் ரெண்டையும் கட்டிக்குவாங்க, கையையும் கட்டிக்குவாங்க, இல்லைன்னா கையை இப்படி கோத்துக்கிட்டு இப்படி சுற்றுவாங்க, இல்லை இப்படி சுற்றுவாங்க, கையை கட்டி பிடிச்சிக்குவாங்க, காலை வந்து போட்டுக்குவாங்க. இந்த கால் இருக்கிற அவங்களுக்கு உடல் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக காலை இருக்குவாங்க. அது ஒரு ஸ்டைலாகவும் இருக்கும். ஆண்களுக்கு முன்னாடி நீங்கள் காலை ஜம்முன்னு இப்படி கூட ரெட்டின கால் போட்டுக்கலாம், நான் தவறே சொல்லலை, அது கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் கால் ரெண்டு கீழே உள்ள காலை நீங்கள் கட்டி அணைச்சிக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கும். கையை கட்டிக்கிட்டாலும் அது மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை உருவாக்கும். மிகப்பெரிய லெவலில் இதெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய விஷயம் உங்களை என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய நாடகங்களும் அதே போன்ற மிகப்பெரிய விஷயத்தை உங்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டிவியை நிறுத்தி நாடகத்தை பார்க்காம நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. பல ஆண்களுடைய மனக்குமுறலை சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருந்திருக்கும் சார். உண்மையிலேயே வந்து நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே வந்து ஒரு சீரியல் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றதுனால இந்த தொடர்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சரி. இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நம்மளுடைய பண வரவு அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும், தங்கம் அதிகரிக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? எப்பயுமே ஒரு பெண் வந்து மிகப்பெரிய விஷயம். பெண்கிறவங்க எப்படின்னா பூப்படைவாங்க. இப்போ ஒரு பூமி வாங்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ பூமின்னு சொல்கிறோம், அது பூமி தாய், அப்போ நம்ம ஒரு தாய். இப்போ நம்ம பாரத் மாதா அப்படி ஒரு பெண் தாய். அப்போ நம்ம பூமி இடம் வாங்குகிறோம் அப்படின்னா எப்பயுமே பெண்கள் பேரில் வாங்குறது மிகப்பெரிய வெற்றி. அப்போ ஒரு பெண் பேர், பெண் ஏன்னா பெண் வந்து பல மடங்காக பெண்கக்கூடிய விஷயங்களை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. அப்போ நம்ம சொத்து வாங்கினாலும் பெண்கள் பேரில் தான் வாங்கணும். அப்போ நம்ம பணத்தை ஈர்க்கணும், நம்ம பெரிய பணக்காரர்னா நம்ம முதல்ல மனைவியை ஹாப்பியாக வச்சுருக்கணும்.
இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம பொண்டாட்டி வந்து மிஷின் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஆணும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு கோவில் கோவிலாக சுற்றுறது போதில் நிறுத்திடணும். இப்போ கோவில் போகலாம், நான் தப்பே சொல்லலை. இப்போ ஒரு கோவில் போகிறீங்களா போயிட்டு வாங்க. ஆனால் நிச்சயமாக நீங்கள் பெண்களை என்ன பண்ணுன்னா, நமக்கு என்ன மனதில் இருக்கோ ஆசா பாசா அவ்வளவுமே பெண்களுக்கு உண்டு. இப்போ பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கேயோ வெளியே போனால் வேணாங்க, நம்ம போனால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் பெண்களை, அதாவது உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை, அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சி, உங்களுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போகும். ஹோட்டலில் கூப்பிட்டு போய் நிச்சயமாக உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும். ஏன்னா அவங்க அடுப்படியே திருப்பதியாக கிடந்து தினமும் சாப்பாடு சமைச்சு போட்டு 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 அதை தான் சாப்பிட்றாங்க. ஒழிய அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கும். அப்போ சமைக்கிறது ஒரு நாள்னா ஒரு வேளையாவது வாரத்தில் ஒரு வேளை பெண்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஹோட்டலுக்கு கூட்டு போய் வாமா ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. எவ்வளோ தான் சம்பாதிக்கிறோம் வாமான்னு சொல்லுங்கள், அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க, அது மிகப்பெரிய வெற்றி. இதை விட என்ன தெரியுங்களா வெற்றி, ஒரு பெண்ணை வந்து நீங்கள் நிச்சயமாக வா, அதாவது வருஷத்தில் 365 நாளில் ஒரு 10 நாள் 20 நாள் தான் நீங்கள் கோவிலுக்கே போகணும். ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க கோவில். நம்மால் என்ன பண்ணார், பொண்டாட்டி கல்யாணம் ஆனது கோவில் தான் கூட்டு போகிறார். ஒரு சினிமா படத்துக்கு கூட கூட்டு போகிறது. அப்போ ஒய்ஃபை வந்து யார் ஹாப்பியாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய வெற்றியாளர், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணும், ஒரு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகணும், ஒரு சினிமா படத்துக்கு கூட்டு போகணும். ஒரு கல்யாணம் ஆனப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு கூட்டு போயிருப்பார். இன்னமும் வீட்டுக்கு அவருக்கு குழந்தை பிறந்து பேரம்பேத்தி எடுத்துக்கூடிய அந்த அம்மா சமைச்சுக்கிட்டே கிடக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கும் ஆசாபாசம் இருக்கும். ஒரு குற்றாலம் கூப்பிட்டு போகலாம், ஒரு கொடைக்கானல் கூட்டு போகணும். எல்லோரும் போவாங்க, என்ன பண்ணுவோம், பையன் போகணும்மா நீ இங்கே வீட்டில் வீட்டை பார்த்துக்குமாம்பாங்க. அதுதான் தவறு. அப்போ தாயாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்ன சொல்லணும், அப்போ ஒரு ஊட்டி கூப்பிட்டு போகணும், ஒரு கொடைக்கானல் கூப்பிட்டு போகணும், இயற்கையான இடங்களில் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு மனசில், அதாவது என்னென்னா ஆண் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதே போன்று பெண்ணும் தான் மிகப்பெரிய சந்தோஷம் அடையணும். அப்போ அந்த பெண்ணும் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறணும். இந்த மாதிரி இடங்களுக்கு ஆண் என்றைக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறாங்களோ, அதாவது தன்னுடைய மனைவியை ஹாப்பியாக வச்சுருக்காங்களோ, அப்போ மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்து வெற்றி பெறாங்க. அது வாஸ்துப்படி வீடு இருக்குது, வாஸ்துப்படி இல்லை அந்த வீட்டில். இப்போ ஒரு நீங்கள் கேட்கலாம், வாஸ்துப்படி இல்லாத வீட்டில் பெண்கள் நல்லா இருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்திங்கன்னா 365 நாளில் 150 நாள் அவர் பொண்டாட்டியை விட்டு வெளியே போயிருப்பார். இதுதான் உண்மையான நிதர்சனம், நிதர்சனமான உண்மை. மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார், வீடெல்லாம் தவறாக இருக்கும். அவரை பார்த்திங்கன்னா அவர் ஒய்ஃபை வந்து ஹாப்பியாக வச்சுருப்பார். படம் வந்துருச்சுன்னா கூப்பிட்டு போயிடுவார். அதே மாதிரி வெளியில் எல்லாருந்தையும் கூப்பிட்டுப்பார், வெளி மாநிலங்கள் கூப்பிட்டு போவார், அப்போ அயல்நாடுகள் கூப்பிட்டு போவார். அப்போ அங்கே என்னென்னா ஒய்ஃப் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும்போது பெண்கள் மனசில் மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக பெண்கள் மனசில் மகிழ்ச்சி வந்தோன்னு என்ன ஆகுது, நிச்சயமாக பணம் உண்டு. இதுதான் உண்மையான விஷயம். நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்களை சரிக்கு சமமாக அதாவது ஒரு படி மேலே உயர்த்தி நடத்தும் பொழுது தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறாங்க ஆண்கள். அப்போ பெண்கள் பணம் வச்சுக்கணும்னா நிச்சயமாக பல விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா கடைபிடிங்க, மிகப்பெரிய வெற்றி பெறலாம். சூப்பர் சார். எந்த ஒரு வீட்டில் வந்து பெண்களுடைய சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோ, உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும், அதாவது மனசளவுலையும் அவங்களுடைய புன்னகை அளவுலையும் எந்த ஒரு வீட்டில் வந்து சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோ, எந்த ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும். மனைவிமார்கள் எல்லாம் எந்தெந்த கணவன்மார்கள் அதிகமாக தாங்கி ரொம்ப பத்திரமாக சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது தெரியுது. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துக்கலன்னா கூட தங்களுடைய மனைவிமார்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு தங்களுடைய வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.